மீண்டும் பழைய சூழலுக்கு போகக்கூடாதுன்னு மனிஷா கொய்ராலா உருக்கமாக சில பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்திய திரையுலகில் நைன்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க மணிஷா கொய்ராலா இந்திய திரையுலகில் நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் இந்தி என பல மொழி படங்களில் முன்னணி நடிகையாக வளம் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு லவ் ஸ்டோரி மணிரத்னத்தின் பம்பாய் சங்கரின் இந்தியன் போன்ற பல படங்கள் மூலம் இந்தி திரையுலகில் பிரபல நட்சத்திரமாக ஜொலிச்சாங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவங்களுக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்பட்டது வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு முழுமையாக இரண்டாயிரத்தி பதிமூன்று குணமாயிடுச்சு தற்போது திரைப்படங்கள் நடித்து வந்துட்டு தான் புற்றுநோயை பாதிக்கப்பட்டு மீண்டு வந்ததை எப்படி புற்றுநோய் எனக்கு புது வாழ்க்கை அளித்தது என்பதை ஹீல்டு என சுயசரித புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில் நேர்காணல் ஒன்றில் இயக்குநர் மணிரத்னத்தின் பம்பாய் படத்தில் நடித்தது குறித்து பேசியிருக்காங்க பலர் இப்படத்தில் நடிக்க வேண்டாம்னு அறிவுரை வழங்கியதாக சொல்லப்பட்டிருக்கு இது பற்றி அவங்க இயக்குனர் மணிரத்னத்தின் பம்பாய் படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்போது எனக்கு இருபது வயது ஆனால் இப்படத்தில் நான் இரண்டு குழந்தைகளுக்கு தயாக நடிக்க வேண்டியிருந்துச்சு எனவே பலர் இப்படத்தில் நடிக்க வேண்டாம் ஒரு முறை தாயாக நடித்தால் அடுத்த பத்து வருடங்களுக்கு அதே போன்ற கதாபாத்திரங்கள் தான் வரும்னு சொன்னாங்களாம் பின்னர் நீ பாட்டியாக தான் நடிக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்களாம் ஆனால் எனது நலம் விரும்பிகள் சிலர் இயக்குனர் மணிரத்னத்தின் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம் இதை நிராகரிப்பது முட்டாள்தனம்னு சொல்லிட்டாங்க அது சரி என்று மணிரத்னத்திற்கு தோன்றியது இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று முடிவு செஞ்சேன்னு சொன்னாங்க புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்ததை பற்றி அவங்க சொல்லும்போது மீண்டும் அது போன்ற மோசமான சூழலுக்கு நான் போயிடக்கூடாது செல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அதே போல் என் வாழ்வில் ஒரு பரிசாக வந்ததாகவே நான் நினைக்கிறேன் அது என் வாழ்வில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது மேலும் இருபது வயதில் இருந்த வேகம் இப்போது நாற்பது வயதில் இருக்காது காலம் மாறும்போது நம்முடைய கண்ணோட்டமும் மாறுகிறது நாம் வித்தியாசமான மனிதராக மாறுகிறோம்னு சொல்லியிருக்காங்க